Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. அடுத்தவர் மனைவி மீது அடங்காத ஆசை. அரசு அதிகாரியின் தொடர் டார்ச்சர். ஆதாரங்களுடன் போராடும் கணவன். இந்தியாவில் பாலியல் வன்முறைகள் அதிகம் நிகழும் மாநிலங்களில் வடமாநிலங்களே முன்னிலை வகிக்கின்றன. தமிழகத்திலும் அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரிகள் சத்தமில்லாமல் பணியிடங்களில் பெண்களிடம் அத்துமீறி கொண்டுதான் இருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கே சி கணேசன், இவரது மனைவி ஹேமலதா கடந்த 2016-2017 ஆண்டில் திருச்சி மாவட்ட வனத்துறையில் ஹேமலதா உதவி வனக்காப்பாளராகவும் கணேசன் மணப்பாறை வனச்சரக அலுவலராகவும் பணியாற்றினார்கள். அப்போது திருச்சி மாவட்ட வனத்துறை அலுவலராக பணியாற்றியவர் சதீஷ் பணிக்கு வரும் ஹேமலதாவை பாலியல் ரீதியாக இவர் தொல்லை செய்ததாகவும், ஆனால் ஹேமலதா சதீஷின் பாலியல் தொல்லைக்கு இணங்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் சதீஷ் மணப்பாறையில் வேலை செய்யும் அவரது கணவர் கணேசனுக்கு பல வழிகளில் தொந்தரவும் நெருக்கடியும் கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பொருளாதார நெருக்கடியையும் கொடுத்திருக்கிறார். எப்படியாவது கணேசனை வழிக்கு கொண்டு வந்து ஹேமலதாவை அடைவதுதான் சதீஷின் திட்டமாக இருந்திருக்கிறது. இதனால் கணவன் மனைவி இருவரையும் பல்வேறு வழிகளில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறார் சதீஷ். நள்ளிரவில் கணேசனின் செல்போனுக்கு பேசிய கோவை மாவட்ட வன பாதுகாவலர் செந்தில்குமார் ஐஎஃப்எஸ், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன், வசதிகளை செய்து கொடுக்க சொல்கிறேன் என்று சதீஷுக்கு சிபாரிசு செய்திருக்கிறார். இந்த உரையாடலின் போது சதீஷும் கான்பரன்ஸ் காலில் இருந்திருக்கிறார். கணேசனோ இவர்கள் நடுகிரவில் போதையில் பேசக்கூடும் என்று எண்ணி அப்போதைய மண்டல வன பாதுகாவலரிடம் செந்தில்குமார் சதீஷ் ஆகியோர் மீது புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வன அலுவலரான சுஜாதா சதீஷின் தீவிர விசுவாசி என்பதால் அவர் மூலம் ஹேமலதாவிற்கு பல நெருக்கடிகளை கொடுத்துள்ளார் சதீஷ். ஒரு கட்டத்தில் சதீஷ் ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் நீ பயிற்சியை முடிக்க முடியாது என சுஜாதா மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. நாம் ஹேமலதாவிடம் பேசினோம். சதீஷ், செல்வகுமார், சுஜாதா ஆகிய மூவரின் மீது நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் புகார் கொடுத்திருக்கிறோம். காவல்துறையிலும் புகார் செய்துள்ளோம். அப்போதைய கன்சர்வேட்டர் திருநாவுக்கரசரிடமும் இது குறித்து புகார் கொடுத்துள்ளோம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சட்ட போராட்டம் மூலமாகத்தான் வழக்கே பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் அவரை காவல்துறை இதுவரை கைது செய்யவில்லை. கூடுதல் தலைமை வன பாதுகாவலராக நாகாலாந்தில் இருக்கும் செந்தில்குமார், சென்னையில் இருக்கும் சுஜாதா ஆகிய இருவர் மீதும் நடவடிக்கை எடுத்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றார். கணேசனிடம் பேசினோம். நான் மணப்பாறையில் பணிபுரிந்தேன். என் மனைவி திருச்சியில் பணிபுரிந்தார். என் மனைவிக்கும் எனக்கும் நிறைய தொல்லைகளை கொடுத்தார் சதீஷ். நொந்து போய்தான் புகார் கொடுத்தோம். ஆதாரம் கேட்டார்கள். சதீஷ் பேசியதை ரெக்கார்ட் செய்து புகார் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 11 ரெக்கார்டுகள் இதுவரை கொடுத்துள்ளோம். பிறகும் எங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தார்கள். நாங்கள் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தோம். நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், ஜெயச்சந்திரன் ஆகியோர் காவல்துறையை கண்டித்ததால் தான் இந்த அளவிற்காவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றார் வருத்தமாக. மண்டல வனத்துறை அலுவலர் சதீஷிடம் பேசிய போது, இப்ப இந்த செய்தியை போட போறீங்களா? நாளைக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண போறாங்க. விசாகா கமிட்டி விசாரணையில ஹேமலதாவால எதையும் நிரூபிக்க முடியல. நியாயப்படி அவங்க அதுக்கு அப்பீல் போகலாம், ஆனா போகல. அதனால காவல்துறையில் பொய்யா ஒரு புகார் கொடுத்தாங்க. அதை எடுக்கவில்லை என்பதற்காக கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. அதன்படிதான் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இனி விசாரணை நடக்கும். அந்த விசாரணையின் பேரில் தான் போலீசார் நடவடிக்கை எடுக்க முடியும். எதுவுமே நடக்கல சார், நீங்களே விசாரணை செய்யுங்க என்றார் கேஷுவலாக. இந்தியாவில் மேலதிகாரிகள் மீது புகார் கொடுத்துவிட்டு நிரூபிப்பது அவ்வளவு எளிதா என்ன? உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.